ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சிருக்க எல்லா எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். உங்களுக்கு வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை நம்புங்க, அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். நம்மளால் முடியுமா அப்படிங்கிற தாட் என்றைக்குமே வேணால் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரே தாட் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் இனிமேல் தான் பண்ண போகிறீங்க. அதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துருக்கு. நம்மளுடைய சேனல் வியூஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷனில், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட் நம்பர் தப்பாக போட்டேன், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா, அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து நான் சரியாக அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதில் டீட்டெயில் இல்லாமல், அந்த நேம் போடாமல், ஃபோட்டோ எடுத்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணாமல், அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி போடாமல் நான் வந்து நார்மலாக ஃபோட்டோ வெறுமனே அப்லோட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் ரிஜெக்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், எனி அப்டேட்ஸ் வந்து அப்கமிங் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னென்னா 23/3/2022 March 23, அதுக்குள்ளே எக்ஸாம் அந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் ஆன்லைனில். ஸோ 14/3/2023 உங்களுக்கு ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில், www.tnpscexams.in அந்த வெப்சைட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை லாகின் பண்ணி எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது தப்பு இருக்கா, சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில டீட்டெயில்ஸ் வந்து அதிலிருந்து இதில் மெஜாய் வந்துடும் இந்த அப்ளிகேஷனுக்கு, புது இந்த எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதில் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் எடிட் பண்ணணுமா, அப்ளிகேஷன் இந்த எக்ஸாம்க்கான பர்டிகுலராக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அதில் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டுங்க, ஏன்னா நிறைய எக்ஸாமினேஷனில் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தப்பு பண்ணியிருந்தா அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்ளை பண்ணியிருந்தா அப்ளை பண்ண தான், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமே நம்ம படிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ நிம்மதியாக உங்கள் அப்ளிகேஷனை எடிட் பண்ணி ஆல்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக தைரியமாக படிக்கலாம். நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட்ஸில், பட் நம்மளுடைய சேனல் எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னால் கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தது அவங்க கேட்குறாங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டுருக்கீங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்கிறது தப்பு இல்லை. எக்ஸாமினேஷன் ஹால் அதாவது தேர்வு காலத்தில் மட்டும்தான் நம்மளுடைய போட்டி இருக்கணும், படிக்கிறப்ப போட்டிகள் தேவையில்லை, எல்லாரும் நம்மளுடைய நண்பர்கள் அப்படிங்கிற தாட்டில் தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லலாம். காய்ஸ், அவங்க இன்றைக்கி வந்து 9th புக்கில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்து குழுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. தேர்தல் அப்படிங்கிற டாபிக் வந்து இந்திய ஆட்சியியல் நம்மளுடைய சிலபஸுடைய டாபிக், அதில் வந்து இந்த தேர்தல் கட்சிகள் இதெல்லாம் வந்துடும், ஏன்னா தேர்தல்னாவே அரசியல் கட்சிகளும் சேர்ந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்ந்து படிக்கணும். இது முக்கியமான டாபிக் கூட, சிலபஸுடைய டைரக்ட் டாபிக். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் படிங்க. தேர்தல் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். காய், இந்த 9th தேர்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் முறையை நம்ம எந்த நாட்டிலிருந்து வாங்கணும், தேர்தல் முறைக்கான அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் என்ன, எந்த பகுதியில் தேர்தலை பற்றி சொல்லியிருக்காங்க, எந்த சட்டப்பிரிவின்படி இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது, அப்புறம் பிரதமர் குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, தேர்தலுடைய வகைகள் நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா, அரசியல் கட்சிகள் இப்போ வந்து இந்தியாவில் வந்து பலமுறை கட்சி, இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளில் ஒருமுறை கட்சி இருமுறை கட்சி பின்பற்றப்படுது. ஸோ அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கட்சிகளோட வகைகள் சொல்கிறாங்க, தேசிய கட்சி மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. தேசிய கட்சி அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதுக்கு, மாநில கட்சி அப்படின்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அவருடைய அதிகாரங்கள் பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு, முக்கியமாக நோட்டா அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. நோட்டா அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க, நோட்டா அப்படிங்கிறதுக்கான பட்டன் வந்து எலக்ட்ரானிக் ஓட் மிஷினில் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னொன்று விவிபிஏடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓட் போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி நமக்கு விசிபிள் ஆகும், அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் பக்கத்தில். ஸோ அந்த மெத்தடை வந்து 2014
இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப சின்ன லெசன், ரொம்ப ஈஸியான லெசன், சீக்கிரமாக படிச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருந்தாவே போதுமானது. தேர்தல் அப்படிங்கிறது டைரக்ட் டாபிக், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவையாவது அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு போங்க, அதிலிருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.